நீ நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறாய் என் சகோதரனை சகோதரியே, தேவன் உங்களை நினைவு கூறுகிறார் என்றால் நீங்கள் பெரிய பாக்கியசாலிகள். நெருக்கப்படுகிற சூழ்நிலையையும் நன்மை செய்கிறவர்களாயிருங்கள். உண்மை அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து மீட்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். ஆண்டவரோடு அப்பா நான் உம்மோடு இருக்கட்டும் என்று சொல்லி அவரை தேடி வா. தேவன் நினைவு கூற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவங்களை பார்த்து பொறாம விடாதீங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லவரின் நிழலிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 1:5 ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. அல்லேலூயா. ஏன் நிலை நிற்பதில்லை? துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறதே. பதர் எதற்கு கொண்டு போகப்படுகிறது? அங்கே எரிக்க அல்லது அக்கினியினால் தகிக்கப்படுவதற்கே பதர் அனுப்பப்படுகிறது. அப்படியானால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. நீதிமான்களின் ஐக்கியத்திலே வராத ஒரு வாழ்க்கை. என் பிரியமானவர்களை, வேதத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவு ஒன்று தான் தேவையாயிருக்கிறது. தேவனை அறிகிற அறிவிலே சரியான முறையிலே நாம் அவருக்கு பின்னே வர வேண்டும். அதற்கு வழிகாட்டிகளாய் இருக்கிறவர்கள் தான் ஊழியர்கள். நம்மை வழிநடத்தி செல்லுகிற ஒரு சரியான பாதையை அவர்கள் போட்டுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் கொடுக்கிற அந்த பாதையிலே நாம் சரியாய் பயணித்து தேவனுக்கு பின்னே நடக்க வேண்டும். ஆமென். இங்கே சொல்லுகிறது வார்த்தை, துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலேயே அழிந்துவிடக் கூடாது. சங்கீதம் 37:2 சொல்லுகிறது, அவர்கள் புள்ளை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். அல்லேலூயா. என் பிரியமானவர்களே, புள்ளை போல வாடுகிற ஒரு வாழ்க்கை, அதுதான் யாருடைய வாழ்க்கை என்று பார்ப்போமானால் அந்த சங்கீதம் 37:1 வாசிக்கிறோம், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாய ஏடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. ஆமென். பொல்லாதவங்க துன்மார்க்கரை பத்தி தான் இங்க சொல்லுது. அவங்க என்ன இப்படி பண்றாங்க, அப்படி செய்யறாங்க, இப்படி பண்றாங்கன்னு சொல்லி எரிச்சல் அடைய வேண்டாம். நியாயக்கேடு செய்யறாங்கல்ல, அவங்க மேல என்ன பண்ணக்கூடாது? பொறாமை கொள்ளக்கூடாது. அவங்க மட்டும் என்ன இப்படிலாம் செய்யறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க. சிலர் இப்படி கேட்பாங்க, நம்ம ஆண்டவர் ஆண்டவர்னு போய் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நாம யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாம இப்படி வாழ்றோம், ஆனா நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்வளவு துயரம், ஏன் நம்ம வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குது, அங்க பாருங்க எப்படி இருக்கிறான், அவன் இப்படிலாம் மோசமா இருந்தும் கூட நம்ம வாழ்க்கை நல்லா தானே இருக்குது. சொல்லுது, நியாயக்கேடு செய்கிறவன் மேல பொறாமை கொள்ளாதே. 3 பேசுது, கர்த்தரை நம்பி நன்மை செய். ஆமென். அல்லேலூயா. நீ நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறாய் என் சகோதரனை சகோதரியே, கர்த்தரை நம்பி நன்மை செய். ஆமென். அவர் பார்த்துக்குவாருங்க, அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. பாருங்க, துன்மார்க்கருடைய நிலைமை புள்ளின். பாருங்க, நான் வாசித்த சங்கீதம் புள்ளை போல் சீக்கிரமாய், 37:2 புள்ளை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு விடுவார்கள், பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆதி ஆகமத்தில இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு நிறைய நீண்ட காலம் இருக்கிறது. அந்த நீண்ட காலத்திலே வாழ்ந்த எத்தனையோ பேர் உண்டு இந்த உலகத்தில். பரலோகம் யாரை நினைவு கூர்ந்து இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். வேதத்திலே சில பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பலருடைய பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. உதாரணம் சொல்லணும்னா, இயேசு சொன்ன உண்மையிலே ஐஸ்வர்யமான லாசருன்னு சொல்றார். ஐஸ்வர்யமான பெயரை சொல்லல, லாசருவின் பெயரை சொன்னார். யாரை தேவன் உயர்த்த விரும்புகிறார், யாரை நினைவு கூற விரும்புகிறார், அதை பாருங்கள்.
அதனால தான் அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தரை நம்பி நன்மை செய். ஆமென். பொறாமை கொள்ளாத. துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. அதான் அந்த வார்த்தை சொல்லுது. அற்புண்டு போயிருவாங்கப்பா, அற்புண்டு போயிருவாங்க. இன்னைக்கு எல்லாம் நல்லா அவங்க இருக்கலாம், இன்னைக்கு எல்லாம் அப்படி இப்படி ஒவ்வொரு இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே யார் நினைவு கூறப்படுவார்? தேவன் உங்களை நினைவு கூறுகிறார் என்றால் நீங்கள் பெரிய பாக்கியசாலிகள். தேவன் நினைவு கூற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. சிலரு பணம் 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 ஓடிக்கிட்டே இருக்கிறது, காற்று உள்ள போது நான் தூற்றி கொள்ள முடியும், ஓடிக்கிட்டே இருக்கிறது. அப்படி இல்லைங்க என் சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை வழி நடத்த வேண்டுமானால் உங்கள் தேவைகளை சந்திப்பாருங்க. அது அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அதே சமயத்தில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நம்பி நெருக்கப்படுகிற சூழ்நிலையையும் நன்மை செய்கிறவர்களாயிருங்கள். அங்கே வார்த்தை சொல்லுது, துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலோ பாவிகள் நீதிமான்களின் சபையிலோ நிலை நிற்பதில்லை. நிலைக்க முடியாதுங்க. நீதிமான்களின் சபை, அது கர்த்தர் வைத்திருக்கிறார், அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்மை நீதிமான்கள் ஆக்கினவர் என்று இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. ரோமர் 8:30 இப்படி சொல்லுது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மளை நீதிமான் ஆக்கிறவரு கர்த்தருங்க. அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை இப்படி சொல்லுது, பாவிகளை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைத்தல். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பாவிக்கு அங்க மன்னிப்பு இல்லை, புதிய ஏற்பாட்டில் ஒரு வித்தியாசம் உண்டாயிருக்குது. பாவியை அழைக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நீ பாவத்தில் இருக்கிறாயோ, தேவனுக்கு விரோதமான செயல்பாடுகளிலே இருக்கிறாயோ, என் சகோதரனே, சகோதரனே, உண்மை அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் முகத்திலிருந்து மீட்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கும் அவர் உனக்காகவே இருக்கிறார். நீ பயப்படாதே. ஆண்டவரோடு அப்பா நான் உம்மோடு இருக்கட்டும் என்று சொல்லி அவரை தேடி வா. நான் நீதிமான்களின் சபையிலே நான் வந்து சேர எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை அழைத்து நீதிமான் ஆக்கியது நீங்க மட்டும்தானே? ஆண்டவரை பார்த்து அப்பா என்ன சுத்திகரிங்க, நான் நீதிமானுக்குரிய அந்த வாசஸ்தலத்திலே வரும்படி எனக்கு உதவி செய்யுங்க. நீதிமானுக்குரிய அந்த அங்கீகாரத்தை அந்த ஆண்டவரே ஆவியின் பலனை எனக்கு தந்தையனை வழி நடத்துங்க. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. என் பிரியமுள்ள சகோதரனே, சகோதரியே, சங்கீதம் 1:5 வாசிக்கும், ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. பாவத்தோடு இருக்க முடியாதுங்க. ஆனால் ஒரே ஒரு வழி உண்டு, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது, உங்களை விடுதலையாக்குகிற தேவ கிருபை வருகிறது. ஆமென், அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற கர்த்தாவே, நாங்கள் நீதிமான்களாய் இருக்கத்தக்கதாய் எங்களை அழைத்திருக்கிறீர். உம்முடைய நீதியின்படி எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதிக்கும். உங்க கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்களை காத்துக்கொள்ளுங்க, கிருபை செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. இந்த ஆண்டவரே ஜெபத்திலே, இந்த வேத வசனத்திலே நாட்டமாயிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து விடுதலையை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.